ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியானஸ் ஃபுட் ஆர்ச்சைவ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது நம்ம ஆயில ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஸ்டீம்டு மூங் கபாப் இதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரைக்கப்பளவுக்கு சிறுபயிறு வாஷ் பண்ணிவிட்டு, முக்கால் கப்பளவுக்கு தண்ணி, அப்புறமா தேவைக்கு வறுத்த கழுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது குக்கரை மூடிட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துடலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு சிவப்பாவல் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கூட 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் நிறைய மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவைக்கு வறுத்த கழுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் ஃபார்மில் வந்து பிடிச்சி எடுத்துக்கிடணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாகிட்டு நீங்கள் வந்து ஆம்ச்சூர் பவுடரோ சாட் மசாலாவோ உங்களுக்கு விருப்பமான மசாலா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிறுபயிரும் வெந்துடுச்சு. இதை வந்து ஒரு கரண்டியால் நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, பால் பிடிக்கிற மாதிரி. இப்போ இதை வந்து நம்ம அந்த பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் கட்லட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். அதாவது அந்த பவுடரை வந்து கோட்டிங் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிப் பண்ணுறதுக்கு எக் மிக்சரோ இல்லாட்டா ஏதாவது ஃப்ளோர் மிக்சரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி நல்லா விரவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நீட்டமாக கபாப் மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம இந்த நீட்டமாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் வந்து தண்ணி சூட் பண்ணி வச்சுருக்கேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கபாப் வந்து தயாராகிடுச்சு. இதை எடுத்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஸ்டார்டராக கூட சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் சாப்பிடலாம் மற்ற டைமில். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம வந்து வச்சுக்கலாம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான எந்த மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம், அதே மாதிரி லீவ்ஸ், அந்த கொரியண்டர் லீவ்ஸ், அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து நெய் தடவிக்கிறேன். நீங்கள் வந்து பட்டர் கூட தடவிக்கிடலாம். ஃபுல்லாகவே நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து வீடியோ பர்பஸ்க்காக கொஞ்சமாக தான் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இதுக்கு கூட நீங்கள் வந்து ஏதாவது டிப் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். நான் வந்து மைனஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் சேனலில், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.